வெல்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இருக்கிறது கபாலீஸ்வர திருக்கோயிலில் நவராத்திரி திருவிழாவுடைய முதல் நாள் திருவிழா. இந்த நவராத்திரி திருவிழா இன்னிலேருந்து ரொம்ப கோலாகலமாக கபாலீஸ்வர திருக்கோயிலில் நடந்துகிட்ருக்கு. நம்ம கூட இருக்கிறது கலைமாமணி திரு ஸ்ரீகவி அவர்கள். ஐயா, இந்த நவராத்திரி திருவிழா பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நவராத்திரி அப்படிங்கிறது பெண்களுக்கே ஒரு திருவிழா. சர்வமங்கள மாங்கல்ய சிவை சர்வார்த்த சாதிகை சரண்யே திரியம்பிகை தேவி கோவிந்த நாராயணி. 9 நாட்களில் சக்தி மகாலட்சுமி சரஸ்வதி தேவியை நாம் வணங்கி பிரார்த்திக்கிறோம். இதில் என்ன 9 நாள் கேட்டால் 365 நாட்களும் அவர்கள் தான் நம்மை காத்து ரட்சிக்கிறார். இருப்பின் சிறப்பு மிக்க நாட்களும் எப்படி சிவனுக்கு சிவராத்திரியோ, அப்படி இந்த முக்தெய்வங்களுக்கு சமஷ்டி தெய்வங்களுக்கு நவராத்திரி. கைலையே மயிலை, மயிலையே கைலை என்று கூறுவார்கள். அந்த திருமயிலையில் ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வர திருக்கோயிலே இன்று நவராத்திரி விழா முதல் நாள் தொடக்கமாகும். கோலாகலமான இந்த நவராத்திரி திருவிழா இன்றைக்கி தொடங்கப்பட்டிருக்கு. 2 வருஷமாக கொரோனா காலகட்டத்தில் இந்த திருவிழா நடக்காமல் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக மக்கள் பக்தர்களோட அம்பாள் வந்து கோலு மண்டபத்தில் எழுந்திருந்துருக்காங்க. அதை இப்போ பார்ப்போம். நிறைய இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இங்கே தான் அம்பாள் வந்து கோலு மண்டபத்தில் இருக்காங்க. இந்த காட்சி அப்புறம் இந்த ஒரு கைலாயம் செட்டு போட்டிருக்காங்க. அழகான தினமும் ஒரு அடியாருடைய திரு விளையாடல் கதையை இங்கே போட்டிருக்காங்க. இன்னைக்கு வறுமையிலும் அடியவர்களுக்கு உணவளிக்கும் இளையான்குடி மாறனா பற்றிய திருவிளையாடல் புராணம் அற்புதமான திருக்கோயில், தேவார பாடல் பெற்ற திருக்கோயில். கற்பகமே பதம் அற்புதமே என்று பாடப்பெறுகின்ற திருக்கோயில். அருள்மிகு கபாலீஸ்வரன் இத்திருக்கோயில் நாயகன்.
அவர் மேற்கு நோக்கி இருக்கிறார், அம்பாள் கற்பகம் தெற்கு நோக்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, பூம்பாவையை தான் எடுத்துக்கொண்டு அவர்கள் உயிர் கொடுத்த திருக்கோயில் திருஞானசம் இருக்கிறார். ஆக இங்கே நாயன்மார்களும் இருக்கிறார்கள், அருள் மகான்களும் அமைந்திருக்கிறார்கள். திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கின்ற முருகன் தான் இத்திருக்கோயில் செந்தில்நாதனாக எழுந்தருளியிருக்கிறார். திருக்கோயிலிலே மற்றொன்று என்னவென்றால், இந்த திருக்குளம் மிக அற்புதமான குளம். இந்த திருக்குளம், இந்த திருக்குளத்தை நோக்கித்தான் கபாலி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் என்பதால் புனிதமானது மட்டுமல்ல, இத்திருக்குளத்தில் நீர் கூட புண்ணியமானது. ஆனால்தான் இங்கே பல மூதாதையர்களுக்கான சடங்குகள் அமைகின்றன. எப்படி காசி திருத்தலத்திலே இந்த சடங்குகளை செய்தால் மூதாதையருக்கு என்ன பலன் கிடைக்குமோ, அதே போன்று இங்கே கபாலீஸ்வர் திருக்கோயில் நடைபெறுகிறது. அன்பர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து அம்பிகையின் திருக்கோலத்தை தரிசித்து அருளையும் பொருளையும் பெறுவோம். Thank you.
இன்னைக்கு நவராத்திரி திருவிழா ரொம்ப அற்புதமான தரிசனம் கிடச்சிது. கோட்டம் புலிவாசுக்கு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. தினமும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம கவர் பண்ணி போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தினமும் கபாலீஸ்வரர் திருக்கோயிலுடைய நவராத்திரி திருவிழாவுடைய 9 நாளும் 9 அலங்காரத்தில் இருக்கிற அம்பாவை நம்ம தரிசிக்கலாம். தினமும் நீங்கள் பாருங்கள், கோட்டம்புல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் ஏற்றுகிற கண்டென்ட் எல்லாம். அது வரைக்கும் ரொம்ப நன்றி.